வணக்கம் அசுரன் சரவணன். வணக்கம். நேற்றைய தினம் திருச்சி காவல் ஆணையர் அலுவலகத்தில் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களோட தலைமையில் ஒரு புகார் மனு கொடுத்துருக்குறீங்க. அது என்ன விஷயம், அது விஷயமா கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். புகார் வந்து என்னென்னா, தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற அண்ணன் சீமான் அவர்களையும், அதே போல் சாட்டை துரைமுருகன் அவர் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கார், அவர் குறித்தும் அவங்களுடைய குடும்பம் குறித்தும் அவதூறாக வந்து திருச்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவா இருக்கார்ல, அவருடைய பையன் சூர்யா சிவா, இப்போ அவர் பிஜேபியில் இருக்கார். அங்கே இருந்துக்கிட்டு அண்ணாமலையினுடைய தூண்டுதல் பேரில், ஏன்னா அண்ணாமலைக்கு வந்து தர்க்க அறிவோ அல்லது ஒரு தர்க்கவாதமோ இல்லை கொள்கை அந்த பிடிப்போ எதுவுமே கிடையாது. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, மேலே முதலாளி சொல்கிறாருன்னா அவர் கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு லேபர். அந்த லேபர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு கீழே ஒரு நாலு சில்ற இந்த எடுபடி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேரை வச்சுக்கிறது, வச்சுக்கிட்டு எதிர்கருத்து சொல்கிறவங்க, அந்த மாதிரி இவங்களை விமர்சிக்கிறவங்களை வந்து அவங்களுடைய குடும்பத்தை பேசுறது, அவங்க பற்றி அவதூறு பரப்புறது, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஏற்கனவே பிஜேபியில் தெரியும், பிஜேபினாலே அது பாரதிய ஜனதா கட்சியில், அது பாலியல் ஜல்சா கட்சின்னு பேர் வாங்கின கட்சி, ஆடியோ வீடியோவுக்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி. ஏற்கனவே கேடி ராகவன்லேருந்து எல்லாரையுமே, ஏற்கனவே இருந்த பாஜகவில் இருந்த தலைவர்களை காலி செஞ்சது இவர் அண்ணாமலை தான். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு, ஒரு ஆபாசம், ஒரு காணொலி எடுத்து வெளியிடுறது, இந்த மாதிரி வேலையை தான் தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, எதிர்த்தரப்பில் சொந்த கட்சிக்குள்ளே ஆள் எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு, நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லாத்தையும் காலி பண்ணியாச்சு. இப்போ யாரை காலி பண்ணணும் அப்படின்னா, அடுத்து எதிர்த்தரப்பில் இருக்கிற நாம் தமிழ் கட்சியை காலி பண்ணணும் அப்படின்னு தொடர்ச்சியாக அண்ணன் துரைமுருகனுடைய மனைவி குறித்தும், அண்ணன் சீமான் குறித்தும், துரைமுருகன் அண்ணன் குறித்தும் தொடர்ச்சியான அவதூறுகளை பரப்பிக்கிட்டே வர்றார். ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ட்ரைப்ஸ் ஒரு யூடியூப் சேனலில் பேசியிருக்காரு, அப்புறம் அரண் சைல பேசியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதே போல் இப்போ சமீபத்தில் ஃபை தமிழ்னு ஒரு சேனல், அது வந்து பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அந்த சேனல் நடத்திட்டு வர்றார். அவங்க இதில் போய் இன்டர்வியூவில் உட்காந்துட்டு, புதுக்கோட்டையில் வந்து முத்துக்குமார் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தார், அதாவது சொல்கிறதுல ஏதாவது 1% உண்மை அப்படின்றது இருந்துச்சுன்னா நம்ம வந்து சரி அதுக்கு பதில் சொல்லலாங்களாம். முழுக்க அவதூறு, அதாவது என்ன அறிவு, அடிப்படை அறிவே இல்லாமல் ஒருத்தர் மீது அவதூறு பரப்பணுங்கிறதுக்காக முத்துக்குமார் நெஞ்சுவலி வந்து செத்தார். அந்த காணொலியில் சொல்கிறாரு, முத்துக்குமார் நெஞ்சுவலி வந்து செத்தார். முத்துக்குமார் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை தமிழ்நாட்டுக்கே தெரியும், தமிழ்நாடு முழுக்கவே தெரியும். அண்ணன் வீரப்பன் அவர் கூட அவர் முத்துக்குமார் அண்ணன் இருந்திருக்கிறாரு. அவருக்கு அவருடைய அந்த கொலை படுகொலை பற்றி இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் யார் கொலை செஞ்சாங்க, என்ன ஆச்சு, யாருக்கும் இந்த தகவலும் தெரியாது. இன்ன வரை காவல்துறை தேடிட்டு தான் இருக்கு. ராமஜெயம் கொலை வழக்கில் வந்து எப்படி தேடப்படுறாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அந்த முத்துக்குமார் கொலை வழக்கிலையும் தேடப்பட்டு இருந்தாங்க. இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததா, இவர் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதன் பிறகு தொடர்ச்சியான அவதூறு, அவங்க ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற பிரச்சனைகள், அது இங்கே இப்போ பணம் கொடுத்தாங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 50 லட்சம் ரூபாய்க்கு வாடகை வர்ற அளவுக்கு காம்ப்ளெக்ஸுங்கிறாங்க. இவர் தான் வாங்கி கட்டி விட்டாரா, இல்லை இவர் எதுவும் கொத்தனார் வேலை பார்த்தாரான்னு தெரியல. 50 லட்சம் ரூபா புதுக்கோட்டையில் ஒரு வாடகை வர்றதுன்னா அது எப்போ எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குது. தெரிஞ்சு ஒரு மால்லாம் இது கிடையாது, பெரிய மால் தான் 50 லட்சம் வாடகை வரும். பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கிற ஹோட்டல் வாடகையே 2 லட்சம் 3 லட்சம் தான் வரப்போகுது. இவர் 50 லட்சத்துக்கு வாடகை வருது அப்படின்னு சொல்லி, இல்லை எல்லாமே அவதூறு, எல்லாம் காது வழியில் எவனாவது ஒருத்தர் அந்த திண்ணையில் உட்காந்து பேசுவாங்கல்ல, புறணி பேசுவாங்கல்ல, திண்ணைக்கிழவிகள், இவன் முண்டாட்டி அவன் கூட்டு ஓட்டான், அவன் முண்டாட்டி இவன் கூட்டு வன், இதே தான் அந்த இதை அப்படியே இன்னைக்கு டிஜிட்டலைஸில் இவர் பேசிட்டு இருக்காரு சூர்யா சிவா. இப்போ அதுக்காக வழக்கு கொடுக்குறோம், தொடர்ச்சியாக பேசிட்டே இருக்காரு. ஏன்னா ஒரு தடவை ஏற்கனவே 28ஆம் தேதி ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், அதுக்கு நடவடிக்கை எடுக்கலை. எடுக்கலங்கும் பொழுது அதுவும் இல்லாமல் அடுத்த அண்ணன் சீமான் அவர்களையும் அதில் தொடர்புபடுத்தி பேசுறதுனால மாநில பொறுப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து இதை வந்து கண்டிக்கணும், அப்போ சிவா மேலே வழக்கு கொடுப்போம், சூர்யா சிவா மேலே அப்படின்னு அப்போ காவல் ஆணையரை போய் சந்திச்சு கொடுக்குறோம். காவல் ஆணையர் வந்து விசாரிச்சுட்டு என்ன இவ்வளவு ஆபாசமாக பேசி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னா, நான் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை, இந்த நொடி வரைக்கும் சூர்யா சிவா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதன் பிறகு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து புகார் வந்து அண்ணன் துரைமுருகன் அவருடைய மனைவியை வந்து நிறைய போய் புகார் கொடுக்குறாங்க, அதுக்கும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து சென்னையில் காவல் ஆணையரை சந்திச்சு அண்ணன் சாட்டை துரைமுருகன், அது இல்லாமல் கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள், வழக்கறிஞர் இன்னைக்கு ஒரு புகார், ஆமாம் இல்லை இல்லை தமிழ்நாடு முழுக்க கொடுத்துருக்காங்க. இப்போ கன்னியாகுமரியில் கொடுத்துருக்காங்க, இன்னைக்கு கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, நேற்று வந்து மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதுக்கு முந்தின நாள் வந்து கும்பகோணம், இப்படி தமிழ்நாடு முழுக்க இப்போ சூர்யா சிவா மீது வழக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னென்னா கட்சியினுடைய தலைமுறை, இப்போ நம்ம என்ன கேட்குறோம், அண்ணாமலையினுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து இங்கே யாரும் விமர்சனம் பண்ணல, மோடி வந்து எதனால் கைவிட்டு மனைவியை கைவிட்டார் நம்ம அதை பேச வரலை, அவர் இப்போ கூட அவர் தான் அவரை கேவலப்படுத்திட்டார். ஐயா மோடி அவர்கள் பேசும்பொழுது அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்து என் தாய்க்கு பிறந்ததாக நான் நினைக்கல, நான் பயாலஜிக்கல் குழந்தையே கிடையாது அப்படின்னு அவர்களே அவர்கள் குடும்பத்தை பேசிக்கிறாங்க, நம்ம பேசலை. நம்ம நாகரிகமான கருத்துக்களை எது எடுத்து வைக்கிறோம், நான் பாஜக 10 ஆண்டு காலத்தில் நீ என்ன செஞ்சுருக்கீங்க, 10 ஆண்டு காலத்தில் நாட்டு மக்களை பிச்சை எடுக்க விட்டு நீங்கள் தியானம் பண்ணால் நான் கடவுளுடைய அவதாரம்னா அடுத்து மக்கள் நம்பி ஓட்டு போட்டுருவாங்களா, இதை நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்னா பொறுத்து கொள்ள முடியாமல் அதுக்கு பதில் அண்ணாமலைகிட்டே இல்லை. இப்போ என்னென்ன அண்ணாமலை தோக்க போகிறாருங்கிறது அவருக்கு தெரியும், டெபாசிட் கூட வாங்க போகிறது இல்லைன்னு. அவர் அடுத்தவங்களை பார்த்து விமர்சிக்கிறாரு, பிரகாஷ்ராஜ் வந்து 2019 தான் அரசியலுக்கு வந்தார், அவர் வந்து டெபாசிட் இழந்த ஒரு நடிகர் அப்படிங்கிறாரு, இவர் என்னமோ அரவக்குறிச்சி தேர்தலில் அப்படியே 6 லட்சம் ஓட்டை வாங்கி இவர் எம்எல்ஏ ஆனது மாதிரி போகிற போக்கில் எல்லாத்தையும் சொல்கிறது. எல்லாரையும் விமர்சிக்கின்ற அண்ணாமலை தர்க்க ரீதியாக விமர்சிங்க,
உங்களுக்கு கொள்கை இருக்குல்ல, நீங்கள் கோட்பாடு வச்சிருக்கீங்கல்ல, உங்கள் பிஜேபி எதுக்கு தமிழ்நாட்டுக்கு? காவிரியில் தண்ணி வாங்கி கொடுக்க துப்பு இல்லை, அங்கே போய் ப்ரௌடு கண்ணடிக்கான்னு பேசுறது. இங்கே வந்து தமிழ்நாட்டில் தமிழை நான் பச்சை தமிழை நான் ஆட்டுக்குட்டி மேட்சா மாடு மேட்சா இதெல்லாம் ஒரு தகுதியா? நீ ஐபிஎஸ் படிச்சிருக்கேங்கிறீங்க, நீங்கள் தர்க்கமாக கேள்வி கேட்குறோம். நீங்கள் நாம் தமிழர் கட்சியை நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிறீங்க, தேர்தலுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி இருக்காதுங்கிறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், தேர்தலுக்கு பிறகு இங்கே பாஜக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்னு நம்ம அதை தான் அண்ணன் சீமன் அவர்கள் சொல்கிறார். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் இந்த மாதிரி அல்ற சிலரை ஏவி விட்டு இந்த மாதிரி அவதூறுகள் பரப்புறது. இப்போ காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, எடுப்பாங்கன்னு நம்புகிறோம். இப்போது தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியம், இந்த கட்டுப்பாடு இதெல்லாமே இருந்துகிட்டு இருந்தது, ஒரு பரஸ்பர ஒரு புரிந்துணர்வு இருந்தது. அது எதிர்கட்சியாக இருந்தாலுமே சரி, ஒரு கண்ணியத்தோடு அணுகிட்டு இருந்தாங்க இதனால் வரைக்கும். அண்ணாமலை என்கிற ஒரு நபர் ஒரு அரசியலுக்குள்ள வந்தது பிறகு அதன் போக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாலு அல்ல சில்லறை எல்லாம் வச்சுருக்கான்னு சொல்கிறீங்களா, அந்த அந்த அல்ற சில்லறையில் வந்து அமர் பிரசாத் ரெட்டியெல்லாம் இருக்கிறது ஒரு சகஜம், ஓகே. ஆனால் ஒரு பாரம்பரியமிக்க ஒரு திமுக குடும்பத்தில் திருச்சியில் அறியப்பட்ட ஒரு மதிப்புமிக்க நபராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா அவர்களுடைய பையன் எப்படி இந்த அண்ணாமலை கூடாரத்துக்குள்ளார போனார், அதுவும் ஒரு ஆபாசத்தையும் அவதூறத்தையும் அவதூறையும் மட்டுமே கையில் எடுக்கக்கூடிய இந்த ஒரு டீம் குள்ளார எப்படி இவர் போனார்? இல்லை, இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அண்ணன் சிவா அவர்கள் வந்து ரொம்ப மரியாதை மிக்கவர், அவர் வந்து அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவர் வந்து நியாயமாக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்துருக்காரு. இப்பயும் சொல்கிறோம், நம்ம அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே யாரும் போகலை, சூர்யா சிவாவுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போகலை. ஆனால் சூர்யா சிவா தொடர்ச்சி அப்படி பேசும்பொழுது உண்மையிலுமே நமக்கு அது மிகப்பெரிய சந்தேகம் வருது. இந்த மதுரையில் சித்திர திருவிழா நடக்கும்ல, அப்போ ஏதோ ரோட்டில் கடந்து தூக்கிட்டு வந்து சிவானை வளர்த்துருப்பாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா எந்த வார்த்தையிலையும் உண்மை இல்லை, எதுலேயுமே தெளிவு இல்லை, எல்லாம் தண்ணியை போட்டு பேசுறது. இதே அந்த அவங்க கட்சியில் சொந்த கட்சியில் இருந்து அக்கா டெய்ஸிகிட்ட அவர் எப்படி பேசினாருங்கிறது அந்த ஆடியோ எல்லாருக்கும் தெரியும். மெரினா பீச்சுக்கு கூட்டிட்டு போவேன், அங்கே போவேன், இங்கே போவேன், அலிஷா அப்துல்லா ஏற்கனவே புகார் சொல்லியிருக்காங்க, காயத்ரி ரகுராம் புகார் சொல்கிறாங்க. இந்த சூர்யா சிவாங்கிறவர் இவர் எப்படி வளர்ந்தார், எந்த அடிப்படையில் வளர்ந்தாருன்னு தெரியல. முழுக்க முழுக்க வன்மம், முழுக்க முழுக்க ஆபாசம், வெறும் ஆபாச குப்பை. அதாவது நம்ம இதில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்களே, சாக்கடையில் வந்து சந்தனத்தை கலந்தால் மட்டும் என்ன என்ன வாட வரப்போகுதுன்னு, அந்த மாதிரி அந்த சாக்கடையோட நீரோட்டத்தில் போய் இவர் கலந்ததுனால இப்படி தொடர்ச்சியான அவதூறுகளாக அவசியம் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஐபிஎஸ் படிச்சிருக்கிறவருக்கு ஒரு பண்பு இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு திறமைகள் இருக்கும். அந்த மாதிரி எந்த திறமையும் அண்ணாமலை கிட்ட இருக்கிறதா நமக்கு. ஒருவேளை அண்ணாமலை வந்து இந்த திருச்சி சூர்யா சிவா அப்படிங்கிறவர் ஒரு பகடைக்காயா பயன்படுத்துறாரா? ஆமா, ஒருவேளை அதாவது வீட்டுக்கு அடங்காத ஒரு பிள்ளைய, ஏன்னா அவர் வந்து ஒரு வீட்டுக்கு அடங்கல, அப்பா பேச்சு அப்பா தலையில புடலில் தட்டி வந்து அவர் பரம்பரை பரம்பரையா இருந்த அந்த கட்சியோட பேச்சையும் கேட்கல. ஸோ அதுக்கு நேர் எதிர ஒரு நிலைப்பாடு கொண்டு ஒரு ரவுடிசத்தோட வளர்ந்துட்டு வராரு. ஸோ அவரை வந்து இந்த அண்ணாமலை வந்து பகடைக்காயா பயன்படுத்துறாரா? ஏன்னா அண்ணாமலை வந்து சொந்த கட்சிக்காரங்களையே வந்து வேற பின்வாசல் வழியா தான் போய் வீழ்த்திட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி மற்ற எதிர்கட்சிகளையும் பண்றாரோ அப்படிங்கிற இல்ல, அதுதான் சொல்றேன். அவர் அண்ணாமலையுடைய தூண்டுதல் பேர்ல தான் சூர்யா சிவா இப்பெல்லாம் பேசுறாரு, அமர் பிரசாத் ரெட்டி பேசுறாங்க, பாஜக அஸ்மதாமன் இருக்காரு, அவரு இவங்க எல்லாருமே பேசுற எல்லாருக்குமே வந்து கீ யார் கொடுக்குறா அப்படின்னா அண்ணாமலை. அவர் தான் மாநில தலைவர், அவர் தான் இவரே சொல்றாரு சூர்யா சிவாவை வந்து அவர் பயன்படுத்துறாருங்கிறத தாண்டி சூர்யா சிவா அசிங்கப்படுத்துறாரு அண்ணாமலையை. அது வந்து அண்ணாமலை அவர்களுக்கு தெரியல ஆட்டு புழுக்கன்னு சொல்லி யாரு இவரே விமர்சிக்கிறாரு. அவர் ஆட்டு புழுக்கையாகவே இருக்கட்டும், ஆட்டு புழுக்கையாக இருந்தாலும் உரத்துக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி யார் எதிர்த்தரப்பில் இருக்கிற திமுகவை விமர்சிக்கிற சூர்யா சிவா அவர்கள் இந்த வார்த்தையை ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ஆட்டு புழுக்கையாகவே இருக்கட்டும். அப்போ யார் ஆடுன்னு சொல்ல வரீங்க, நீங்கள் திமுகவை விமர்சிக்கிறீங்களா இல்லை சொந்த கட்சியில் இருக்கிற அண்ணாமலையை விமர்சிக்கிறீங்களா? இது முதல்ல அண்ணாமலைக்கு தெரியணும். அவர் வந்து என்னென்னா எதிர்த்தரப்பில் எல்லாத்தையும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேடிக்கை பார்க்குறது. நீங்கள் நாகரிகமற்ற பேச்சுகள் பாருங்கள், அண்ணாமலை அதிகமாக பேசியிருக்கிறாரு. அண்ணாமலை வந்து மேடை நாகரிகம்னா என்னன்னு தெரியாது, ஏன்னா அவருக்கு அரசியல் புரிதல் கிடையாது. இல்லை நீங்கள் அவர் யார், 2021 முன்னாடி அவர் ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி, அவ்வளோதான். 21 தான் அரசியல் பண்ணுறாரு, 3 வருஷம் கற்றுக்குட்டி சின்ன பையன், அந்த சின்ன பையன் வாய்க்கு வந்தது ஏதாவது பேசிட்டு தான் தெரியவாப்பில் அப்படின்னு நம்ம கடந்து போகலான்னா அடுத்தவங்களுடைய குடும்பத்தை பற்றி பேச ஆரம்பித்தா, இப்போ திமுக ஐடிவிங்க இதே அண்ணாமலையினுடைய மனைவி படத்தையும் மகன் படத்தையும் போட்டு கேலி கிண்டலுக்கு உண்டாக்குங்க. அன்னைக்கு நம்ம விமர்சித்தோங்களே, அப்படி பண்ணக்கூடாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. நீங்கள் வந்து அவரை அரசியலாக வீழ்த்துங்க, அண்ணாமலை எடுத்து வைக்கிற அரசியல் இருக்குது. தேசிய கட்சி மத்தியில் ஆளுது, காவேரியில் தண்ணி வாங்கி கொடுக்கல, முல்லைப் பெரியாரில் தண்ணி வாங்கி கொடுக்கல, பாலாற்றில் எங்களுக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கல, எங்கள் மீனவர்களை நீ பலி கொடுத்துட்டு இருக்கிற, எங்களுடைய காடுகளை நீ அழிக்கிற, எங்களுடைய மலைவளங்களை திருடிட்டு போகிற கனிம வளத்தை, எங்களுடைய ஒட்டுமொத்த நிலத்தையும் நீ வந்து நிலக்கரி எடுக்கிறேன், மீத்தேன் எடுக்கிறேன், ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறேன், இப்படி நீங்கள் நாசம் பண்ணுறீங்க, இப்படி நாசம் பண்ணிட்டு நீங்கள் எங்கே போய் வாழ்வீங்க? இந்த அடிப்படை கேள்வியை பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம வைக்கிறோம். அப்போ அது இல்லாமல் நீங்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க வந்தங்கிறீங்க, சீனாவிட்டேருந்து எல்லையை பாதுகாக்க முடியல, சீனாவை பார்த்தா நீங்கள் பயப்படுறீங்க, பாகிஸ்தானை பார்த்தா வேறமாக பேசுறீங்க, இதை நம்ம கேள்விகளாக முன்வைக்கிறோம். இதுக்கு பதில் இல்லை அவங்கள்ட்ட, பதில் இல்லாமல் என்ன பண்ணுவான், உடனே அவதூறு அள்ளி வச்சு போயிடுவான். சரி, இப்போ இதை வந்து ஏவி விட்ட அண்ணாமலை வந்து வேடிக்கை பார்க்கலாம், ஆளும் கட்சியாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய இந்த திமுக ஏன் இந்த விஷயத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? ஏன்னா இப்ப நீங்க சொன்னீங்களே ஆட்டுப்புழுக்கன்னு சொல்லும்போது சூர்யா சிவா வந்து அண்ணாமலையே ஆட்டுப்புழுக்கு சொல்லிருக்காரு. அது மட்டும் இல்லை, திமுக தலைவர் அவர்கள் கருணாநிதியை வந்து ஆட்டு ஆடுன்னு சொல்லி அவர் போட்ட புழுக்கை தான் இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. இப்போ நான் சொல்றேன், நாளைக்கு நீ கலைஞரோட புழுக்கை,
நீ பத்து பேர் நான் உண்மையிலே நீ எவ்வளவோ புழுக்க போட்டாரோ அதில் நீயும் ஒன்று நான் சொல்கிறேன். நீலாம் ஒரு ஆளா, நாளைக்கு நீ ஆட்டு புழுக்க கூட ஏதோ உரமா மாறு. நீ கலைஞர் புழுக்க ஒரு ஒன்றும் ஒரு வெங்காயத்துக்கும் உதவாது. அது மாதிரி தான் நீ இல்லை. இப்போ ஒரு ஒரு எதிர்கருத்து கொண்ட சாட்டை துரைமுருகனை வந்து தேடி தேடி போய் விரட்டி கைது பண்ணாங்க. தேர்தல் நேரத்தில் ஒரு எதிர் நிலைப்பாடு கொண்டதற்காக டிடிஎஃப் வாசனை வந்து இன்னைக்கு அலைபேசியில் பேசிட்டே வண்டி ஓட்டம் தான் போய் கைது பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட இப்படி எதிர்கருத்து கொண்டவர தேடி தேடி கைது பண்ணுற இந்த திமுக அரசு ஏன் சூர்யா சிவா விஷயத்திலையும் முக்கியமாக அண்ணாமலை விஷயத்தில் அடக்கி வாசிக்கிறதுக்கான என்ன விஷயம் இருக்குது? அண்ணாமலை மீது இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த மூன்றாண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 6 வழக்கு பதிவு செய்யப்படுது. இந்த 6 வழக்குகளையும் கைது செய்வதற்கான அனைத்து முகாந்திரமும் இருக்குது. இப்போ நீங்கள் அரியலூரில் அந்த மாணவி இறந்ததை அதை வந்து மத ரீதியாக கொண்டு போய் அதை சர்ச்சையாக்கி 2 மதங்களுக்குள்ளே இங்கே பிளவு வர்ற அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அவதூறை வந்து அண்ணாமலை பரப்பினார். அந்த வழக்கில் ஏன் நீங்கள் கைது செய்யப்படலை? இன்று வரை ஏன் கைது செய்யலை? நீதிமன்றத்தில் போய் அவர் ஜாமீன் பெற்றுக்கிறாரா? ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? நீங்கள் குற்றப்பத்திரிகை எஃப்ஐஆர் போட்டு தாக்கல் பண்ணி வச்சிருக்கீங்களா? இந்த அரசாங்கம் பிஜேபியை வளர்த்து விடணும்னு நினைக்குது. இப்போ ஏற்கனவே 96 அந்த காலகட்டத்தில் ஹெச் ராஜாவை எப்படி சட்டமன்றத்துக்குள்ளே கைப்பிடிச்சு உள்ள கூட்டிகிட்டு போனாங்களோ, சிபி ராதாகிருஷ்ணன் எப்படி நாடாளுமன்றத்துக்குள்ள கைப்பிடிச்சு கூப்பிட்டு போனாங்களோ, அப்படி அண்ணாமலையையும் பாஜகவையும் இங்கே வளர்த்து விடுறதுக்கான வேலை தான் திமுக செய்யுது. அண்ணாமலை அதன் பிறகு 6 வழக்கு பதிவு செய்யப்படுது. சென்னையில் ஒரு இதுக்கு விசாரணைக்கு அதுக்கோ போகிறவர் அங்கே வந்து போக்குவரத்து விதியை மீறி இருக்கிறாங்க, நெரிசலை ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அதில் நீங்கள் கைது செய்யலாம், அதில் கைது பண்ணலை. உங்கள் சொந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் உங்களுடைய சொத்து பட்டியல், ஏவா வேலுவில் இருந்து ஐயா கே என் நேருவில் இருந்து எல்லாருடைய சொத்து பட்டியலும் டிஎம்கே ஃபைல்ஸுங்கிற இதில் வந்து 2 தடவை அவர் வெளியிட்டார். ஒன்று உண்மைனா நீங்கள் வந்து அதுக்கு விளக்கம் கொடுக்கணும். ஒன்று திமுக அரசாங்கம் இப்போ ஏவா வேலுவில் சொத்து வச்சிருக்காருங்க, கே என் நேருவில் சொத்து வச்சிருக்காருங்க அப்படின்னு அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் கொள்ளையடிச்சிருக்காங்க, அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் பண்ணியிருக்காங்க எடுத்து போகிறார். நீங்கள் அது உண்மை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் பதில் சொல்லணும். திமுகங்கிற கட்சி நாங்கள் வந்து கொள்ளையடிக்கலை, இதுக்கு நேர்மையாக சம்பாதிச்ச பணம்னு சொல்லணும். அது அவதூறாக இருந்தால் இந்நேரம் அண்ணாமலை சிறைக்குள்ள தான் இருக்கும். வழக்கு போட்டுருக்கணும். வழக்கு போட்டு ஏன் நீங்கள் அப்போ சிறைப்படுத்தலை? அப்போ அண்ணாமலை உண்மையை சொல்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. இவங்க எல்லோரும் கூட்டுக்கலவாணிங்க. இப்போ இந்த நாம் தமிழ் கட்சியினுடைய இந்த சின்னம் பறிக்கப்பட்ட விஷயத்தில் கூட பாருங்களேன், திமுக பாஜக அதிமுக எல்லாருக்கும் ஒரே நிலைப்பாடு தான். எல்லா கட்சிகளும் ஒன்றா தான் நிற்கிது. ஒன்னானுன்னு என்னன்னா அவங்களுக்கு இந்த தமிழ் தேசியம் நாம் தமிழ் கட்சி இங்கே வளர்றது அவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு வெறுப்பு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. யார் அடித்தாலும் சரி, எதிரிக்கு எதிரி வந்து யாரை தாக்கினாலும் சரி, எதிரியை நம்மளுடைய எதிரி ஒருத்தனை தாக்குறாங்க, அது எவன் அடித்தா என்ன, எதிரிக்கு எதிரி நானும் நண்பனே அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க நிலைப்பாடு இருக்குது. திமுக ஒருபொழுதும் அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்காது. அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுத்தால் செந்தில் பாலாஜி போல மற்ற அமைச்சர்கள் உள்ள சிறையில் இருப்பாங்கங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குது. சரி, இப்போது இந்த அண்ணாமலை வந்து எந்த ஒரு அரசியல் பின்புலமோ இல்லை அரசியல் பற்ற எந்த ஒரு புரிதலுமே இல்லாமல் ஒரு ஹீரோயிசம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட ஹீரோக்கெல்லாம் தகுதி இருங்க, அவர் தன்னைத்தானே எல்லாரும் பேசுங்க. கோமாளியாக இருந்தாலும் ஒரு இப்போ காமெடியன், இப்போ யோகி பாபு ஒரு காமெடியன் அப்படின்னா அவருக்கு அது பண்ணுறதுக்கு ஒரு திறமை இருக்கு. நம்ம காமெடியனுக்கு ஒரு ஹீரோ ஆகணும் ஒரு ஆசை வரும், ஆசை இருக்கும். நான் உண்மையிலுமே சொல்கிறேன், அந்த அது காமெடியனு கூட தகுதி இல்லாத ஆள் அண்ணா மலங்குறேன். சரி, இந்த காமெடி கூட பண்ண தெரியாதுங்க, அது அவர் காமெடி பண்ண என்ன சிரிப்பார், இதுக்கு பேர் காமெடியா? அதுக்கும் ஒரு தகுதி இருக்குது. காமெடிக்குன்னு ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்கணும், அது டக்குன்னு அந்த கவுண்டர் கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே இல்லையா அவருக்கு? சரி, திண்ணையில் கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ஷ்டம் கிடைச்ச மாதிரி ஒரு அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில செயலாளர் ஆயிட்டார். அப்படி எந்த ஒரு அரசியல் அறிவும் இல்லாத அவர் வந்து பேசலாம், இந்த மாதிரி ஒரு அல்லக்கைகளை தூண்டி விட்டு இந்த மாதிரி அவதூறு பரப்பலாம். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டுன்னு பேசலாம் அறிஞர் அண்ணாவுடைய வழியில் வந்த திமுக அவங்களும் இந்த அவதூற கையில் எடுத்துக்கிட்டு பேசுறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இப்போ அண்ணாமலை பேசுறாரு அப்படின்னா அதற்கு சற்றும் குறைவில்லாம திமுகவோட ஐடிவிங்கும் இதை பேசிட்டு இருக்கு. இதே மாதிரி அவதூற எல்லாரும் வாரி இருக்கு. இப்போ மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் அடுத்த கட்சி தலைவர்களுடைய பின்புல வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்றாரு. இப்போ நம்ம இணைந்து சாட்டையில பயணிச்சிருக்கிறோம், சுந்தரவழியா பற்றி ஆகட்டும், இதே திருச்சி சிவா அவர்களை பத்தி ஒரு வீடியோ வந்தது, அந்த நேரங்கள்லாம் அண்ணன் கூப்பிட்டு கண்டிச்சிருக்கிறாரு அதை பத்தி பேசக்கூடாதுன்னு. ஐடிவிங்குக்கும் அந்த அறிவுரை வந்திருக்கு, யாருடைய பர்சனல் லைஃபையும் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு. இந்த ஒரு அரசியல் முதிர்ச்சி ஏன் மற்ற தலைவர்களுக்கு இல்லை? இல்லை, அவங்களுக்கு முதிர்ச்சிங்கிறத தாண்டி இப்போது நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க வேண்டாம், தனிநபர் வாழ்க்கைக்குள்ளே உள்ளே போகாதீங்க, அது நம்ம பேசுகிறது வந்து அறம் கிடையாது, அது அரசியலும் கிடையாது. இப்போ அந்த தனிப்பட்ட இப்போ ஐயா ஸ்டாலினுடைய விஷயத்தையோ, உதயநிதி ஸ்டாலினுடைய விஷயத்தையோ, இல்லை அண்ணன் சிவாவுடைய விஷயத்தையோ, சூர்யா சிவாவுடைய விஷயத்தையோ இதில் பேசுகிறதுனால இந்த சமூகத்துக்கு என்ன பயன்? கேடி ராகவன் விஷயம் வந்தப்போ அண்ணன் தான் சொன்னார், இது ஆபாச குப்பை, இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்னு. அது அது என்னன்னா, நம்மள்கிட்ட கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்குது, இங்கே 1000 பிரச்சனை இருக்குது. மக்களுக்கு எது தேவை, மக்கள் களத்துக்கு எந்த விஷயம் தேவைப்படும், நம்ம அதை பேசணுமே தவிர அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு நம்ம தேடி போனால் இங்கே தலைவர்கள் யாருமே இருக்க முடியாது. நீங்கள் எல்லா தலைவர்களும் எடுத்திங்கன்னா அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு குற்றச்சாட்டு இருக்கும், ஏதோ ஒரு தவறு அவங்க பண்ணியிருக்கலாம், அந்த தவறை அவங்க முகாந்திரமாக பெருசாக காட்டுவாங்க. அப்படிலாம் பேச ஆரம்பித்தா யாருமே இங்கே அரசியல் பண்ண முடியாது. அதனால தான் அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை கொள்கையை விமர்சிங்க, அவங்க செய்கிற செயல்பாடு
மக்களுக்கு செய்கிற நலத்திட்டங்கள், அந்த திட்டங்களில் இருக்கிற குளறுபடிகள், அதில் இருக்கிற தவறு, இங்கே நிர்வாகத்தில் இருக்கிற தவறு, இதை மட்டும் நம்ம பேசுவோம், அடுத்தவங்களை பற்றி பேச வேண்டியது. ஆனால் மற்ற தலைவர்களுக்கு அப்படி இல்லைல்ல, அவங்களுக்கு கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. அவர்கள் அதிகாரத்தை சுவைச்சவங்க, ஏற்கனவே அதிகாரத்தில் இருந்து கீழே இறங்கினவங்க, அதிகாரத்தில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன, அவங்களை பற்றி யாராவது குறை சொன்னாங்கன்னா அவங்களை வீழ்த்தணும், அவங்களை கைது பண்ணணும், அவங்களை சிறைப்படுத்தணும், அவங்க மேலே அவதூறு பரப்பணும், பொதுமக்களுடைய பார்வையிலிருந்து அவங்களை தண்ணியப்படுத்தி வைக்கணும், தனிப்பட்ட முறையில் அவங்களை தாக்கணும், இதுதான் அவங்களுடைய ரோல் மாடல். இப்போ திமுக ஐடிவிங்க, ஏன் திமுக ஐடிவிங்கில் இருக்கிறவங்க, அதாவது ஐடிவிங்கில் வந்து தலைமையில் இருக்கிறவங்க சொல்கிறாங்கிறத விடுங்க, திமுக ஐடிவிங்கில் வெளிநாடுகளில் உட்காந்துட்டு இல்லை இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு நாங்கள் வந்து திராவிடத்தால் படித்தோம், திராவிடத்தால் தான் நாங்கள் எல்லாத்தையும் சாதித்தோம் அப்படின்னு சொல்கிற இந்த படித்த தற்கூறிகள் இருக்காங்களே, அந்த படித்த தற்கொலைகளுக்கு தெரியாது. ஒரு விஷயத்தை நம்ம பரப்பும் பொழுது, ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது இது உண்மையாக பொய்யான ஆராய்ஞ்சு பேசணும். இப்போ நாம் காணொலி வெளியிடுறோம்னா ஒரு தடவைக்கு மூணு தடவை அது சரியா தப்பா, அது உண்மையா பொய்யா அப்படின்றத நம்ம ஒரு தடவைக்கு மூணு தடவை அதை கன்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் இவங்க உட்காந்துக்கிட்டு தற்கொலைத்தனமா ஒருத்தன் எவனாவது ஒருத்தன் போகிற போக்கில் ஒரு காசிப் பேசிட்டு போயிட்டான் அப்படின்னா எல்லாரும் காசிப் பேசுவாங்க. அது எதனால் வருதுன்னா, இப்போ நாம் தமிழர் ஐடிவிங்க பொறுத்த வரைக்கும் ஃபேக் ஐடியில் எழுதக்கூடாது, சுய அடையாளத்தோட தான் எழுதணும், கண்ணியமாக எழுதணும், இப்படி தான் நம்ம ஐடிவிங் தம்பிகளை நம்ம தயார்படுத்துகிறோம். ஆனால் ஃபேக் ஐடியில் மட்டுமே எழுதணுங்கிற ஒரு கொள்கையை கொண்டது திமுக ஐடிவிங். பாம்பு பள்ளி திராவிட பார்த்துன்னு இல்லைங்க, திராவிடங்கிறது ஃபேக்கு, திராவிட ஐடியாலஜி ஃபேக்கு, திராவிடன் ஸ்டாக்கு ஃபேக்கு, அதில் வர்றவன் யாராக இருப்பான், ஃபேக்கு தான், ஃபேக் அடியில் தான் எழுதுவான் அவன், முழுக்கவே ஃபேக்கு, அவனுக்கு ஒன்றும் தத்துவம் கிடையாது, கொள்கையும் கிடையாது. இங்கே திராவிடங்கிறீங்கல்ல, சித்தராமையா என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க போய், சித்தராமையா அங்கே பக்கத்தில் கர்நாடகாவில் இருக்கார், அவர் என்ன சொல்கிறாரு, நான் தன்னை திராவிடங்கிறாரா, நான் கன்னடியா, என்ன எவன்டா திராவிடன்னு சொல்கிறது, செருப்பால் அடிப்பேங்கிறார். அங்கே போய் கேளுங்களேன், இல்லை இல்லை நாமெல்லாம் திராவிடர்கள், நமக்கு வந்து ஒரு தனி மாநிலம் இருக்குது, தனி நாடு நம்ம கட்டலாம்னு போராடி இருக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்றா இருந்தோம் அப்படின்னு போய் பேசுங்களேன். அங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. அப்போ ஃபேக் ஐடியை வச்சு எழுதி ஃபேக் ஐடி மூலியமாக அவதூறு பரப்பி அதன் மூலியமாக குளிர்காயன்னு நினைக்கிறாங்க, அவங்க நினச்சா தான் நமக்கு பாவமாக இருக்குது. இப்போ எதிர்கட்சி தரப்புலேருந்து யாரெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களோ அவங்க மேலே ஒரு அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாகவே இணையதளம் மூலயமா வலைவலியில் வந்து திமுக அரசையும் பாஜகவையும் கேள்வி கேட்டுட்டுருக்கிறீங்க. ஆனால் நேற்று திரு அண்ணன் சாட்டை திருமாரன் அவர்களோட நீங்கள் காவல் நிலையத்துக்கு போன பிறகு உங்களை பற்றியும் ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு, யார் அந்த உமாராணி? அதாவது இத்தனை வருஷம் நான் திமுகவை திட்டினதில் எனக்கு வந்து மகிழ்ச்சி அடைகிற மாதிரி அவங்க திருப்பி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது இந்த உமாராணி விஷயம் தான். உண்மையிலுமே நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன். இது வந்து மதிக்க வேண்டியது சூர்யா சிவாக்கு தானே, அவர் மேலே தானே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்க. இல்லை இல்லை, அது வந்து அதான் சொல்கிறேன்ல, ரெண்டு பேரும் கூட்டுக்கலவானிய, ஐயோ நம்ம கண்டுபிடிச்சிட்டானே நம்ம சூச்சமத்தை அப்படின்னா அவங்களுக்கு அந்த கோபம் வரத்தான் செய்யும், அது செய்யறது தான் செய்வாங்க. என்னென்னா பெத்த தாய் கூட 3 வருஷமா பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்க அவங்க கூட ஒரு பொண்ணு சிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு மட்டும் பொண்ணு எங்கே சிக்குதுன்னு தெரில, தூக்கிட்டு வந்து இவங்க யாருன்னு தெரியுமா அப்படின்னு, யாரும் இங்கே சொல்லிட்டாது போங்கடா, அதையாவது சொல்லிட்டு போங்க யார் என்னன்னு. பரவாயில்ல, எதிர்கட்டு எதிர் விஷயங்கள் பேசக்கூடிய எதிர்கட்சியினரை வந்து திமுக வந்து வசைப்பாடெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அவங்க புரோக்கர் கம்பெனி தானே அது பிரைவேட் லிமிட்டடாக இருந்துச்சு, இப்போ புரோக்கர் கம்பெனியாக மாறிடுச்சு. சூர்யா சிவாவும் அப்படி தான், புரோக்கர் வேலை தானே. இப்போ அடுத்தவங்களுடைய படுக்க அறைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத கேமரா வச்சு பார்க்கறவன் யாரா இருப்பான், புரோக்கர் வேலை பார்க்கறவனா தான் இருப்பான். அந்த வேலையை இப்ப அவங்க பாக்குறாங்க, இப்ப திமுகவும் சேர்ந்து பாக்குது, நம்ம அதை அப்படிதான் எடுத்துக்கணும். மத்தபடி ஸ்கிட்ஸ் வந்து திமுகவையும் பாஜகவையும் திட்டி ஒரு பதிவு போட்டா பொண்ணு கிடைக்கும் சொல்றீங்க, தாராளமா அவங்களே வந்து கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களே வந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுட்டு போயிருவாங்க. ஏன்னா அது வந்து டோட்டல் கான்ட்ராக்டா எடுத்துக்குவாங்க. இப்போ திமுகவில் இருக்கிற ஐடிவிங்கில் இருக்கிறவங்களாம் டோட்டல் கான்ட்ராக்ட் கொடுத்துருங்க எங்களுக்கு, எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா பேமெண்ட் போதும், கல்யாணம் வந்து ஒரு 10 நாள் நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சில முறையில் 3 நாளைக்கு திருமணம் பண்ணுவாங்க, அது இந்த மறுவீட்டு அழைப்பு அது இதுன்னு ஒரு 5-10 நாளைக்கு வந்துடும். நீங்கள் 10 நாளைக்கு எல்லாம் டோட்டல் பேமெண்ட் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிக்கோங்க, அது நீங்கள் பார்த்துங்க. எங்களுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா அப்படி தான் இருக்காங்க. சரி, இதை வந்து ஆதரிக்கிற இல்லைன்னா இதை வந்து என்கரேஜ் பண்ணுற நபரில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ ஒரு ஒரு காணொலி வந்திருக்குன்னு சொன்னால் போய் புள்ளி வச்சுட்டு போகிற மாதிரி உமாராணின்னு சொன்னால் அதில் புள்ளி வைக்க அது கடந்த 2 வாரமே புள்ளி வைக்கிற வாரமாவே இருக்கு. ஒவ்வொருத்தரை பத்தி ஒருத்தர் இந்த மணிகண்டன் ஒருத்தருடைய வீடியோ அங்க போய் புள்ளி வச்சுட்டு வந்தாங்க, அடுத்து டிடிஎஃப் ஹாஸ்னோட வீடியோ வந்திருக்கு அப்படின்னா அங்கே போய் புள்ளி வச்சாங்க. இப்ப அந்த வகையில நமக்கு ஒண்ணு சொல்றாங்க, புள்ளி வச்சுட்டு போகட்டும், இப்ப அடுத்து என்னோட வந்திருக்குங்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானும் புள்ளி வைக்கிற இடத்துல தான் இருக்கேன், நான் வச்சுடுறேன். இது என்ன மனநிலை பாருங்க, அடுத்தவனுடைய அந்தரங்கத்தை தெரிஞ்சுக்கணும், அடுத்தவனுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், பர்சனல் லைஃப தெரிஞ்சுக்கணும், அது எல்லாமே வந்து இந்த சமூகத்துல இருந்து இந்த இப்ப சமீபத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து சீரியல் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சது காரணம் என்ன தெரியுமில்ல, அடுத்தவங்க குடும்பத்தில் சண்டை நடக்குது, நம்ம குடும்பத்தில் நடக்கிற மாதிரியே நடக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது நாளடைவில் என்ன ஆயிருதுன்னா அடுத்தவனோட விஷயத்த தெரிஞ்சுக்கணும், இவங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் பாருங்களேன், செய்தி அதான் ஃபுல் காசிப்பு தான். நீங்கள் செய்தி ஊடகங்கள் பாருங்களேன், செய்தி ஊடகங்கள் நாடகத்தை பற்றி போட்டுட்ருக்காங்க.
இதெல்லாம் எவ்வளவு இதாக இருக்கும். ஒரு ஊடகத்துறை ஊடகத்துறைக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, அவங்க எடுத்து போட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு மீனாட்சிக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. இவங்க இவங்களும் காசு பழுத ஆரம்பிச்சாங்க. என்னன்னா அதுல வர்த்தகம் இருக்கு, அதுல பொருளாதாரம் இருக்கு, அதனால அவங்க அப்படி பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன பொருளாதார மேம்பாடு வரப்போகுதுன்னு தெரியல, என்னை பத்தி எழுதி. இங்க எழுதுறவங்க தாராளமா எழுதிக்கங்க, அதை பத்தி நம்ம கவலையும் படல. என் கூட இருக்கவங்களுக்கும் தெரியும், அதுல வந்து அவர் குறிப்பா போட்டிருக்காரு, இந்த விஷயம் உங்க வீட்டுக்கு தெரியாம பாத்துக்கங்க. எங்க அம்மாவே போன் பண்ணி யாராது ஏடா புதுசா ஏதாவது சொல்றாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுல வந்து இந்த மாதிரி சோத்துல விஷம் வச்சிருன்னு எழுதுறாங்கம்மா, அவங்க கிடக்கிறாங்கடா அவங்க ஏதாவது சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. அந்த ஏதாவது நான் எங்களுக்கு தெரியும், நீங்கள் அப்போ அவதூறு பரப்புவீங்க, நீ எல்லாரையும் பேசுன அண்ணன் சீமான பேசுனீங்க, அண்ணன் துரைமுருகனை பேசுறீங்க, நாம் தமிழகத்தில் இடுமவன கார்த்தியை பேசியிருக்கீங்க, அபுவை பேசுகிறாங்க, எல்லாரையும் தான் நீ பேசுவேன். நாங்கள் இதுக்கெல்லாம் பார்த்துட்டு தானே வர்றோம், நாங்கள் அவ்வளோ இதை ஐயோ எங்களை பேசிட்டாங்களே அப்படின்னு உட்காந்து கண்ணீர் விட்டு கதறதுக்கு. நாங்கள் திமுக ஊப்பியா, எங்களை கலைஞர் கருணாநிதி வளர்க்கல, எங்களை வளர்த்தது எங்கள் தலைவர் பிரபா. காலையில் திமுக போகிற போக்கில் உமாராணி எழுதிட்டு போயிட்டாங்க, நம்மளுக்கு தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க, யாரோ யாரோ இருக்கும் அப்படின்னு. இவன் நம்ம ஆளுங்களும் கூட சேர்ந்துக்கிட்டு, சரி ரைட்டு, யாரோ ஒன்று அவங்க ஏதாவது நல்லது நடக்குமானு பார்க்குறாங்க. இவங்களை விளையாட்டு போக்கில் அணுங்கிறது நாம் தமிழர் இல்லை, அதுதான் உண்மையிலுமே. நீங்கள் என்ஐஏ ரைடு நாம் தமிழர் கட்சி எப்படி ஹேண்டில் பண்ணுச்சுன்னு பாருங்கள். என்ஐஏங்கிற அமைப்பை வந்து பூகாதார அமைப்பாக இவங்க சொன்னாங்க, ஆனால் நாலு பேர் வீட்டுக்கு ரைடு வந்தப்பையும் சிரிச்சுக்கிட்டு நீங்களே வயப்பட்டு என்கிட்ட பேசுனீங்க, என் வீட்டுக்கு ரைடு வர ஐயா ரெண்டு புத்தகம் இருக்குங்க, நீங்கள் வேணால் இங்கே வந்து எடுத்துகிட்டு போங்க. அந்தளவுக்கு மாறிடுச்சு. நாம் தமிழர் கட்சி எதை சீரியஸாக அணுகணும், எதை வந்து காமெடி அணுகணும் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்களுக்கு தெரியும், அந்த புரிதல் இருக்குது. அந்த புரிதல் இருக்கிறதுனால தான் இவங்களால் எதிர்கொள்ள முடியல, அதனால தான் திணறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ நாளை மறுதினம் வந்து தேர்தல் ரிசல்ட் வரப்போகுது, அதற்கான வேலைகள் அந்த முகவர்களை நியமிக்கிறது, வாக்கு எண்ணும் மையங்களுக்கான ஆட்களை அனுப்ப இந்த வேலைகளை நாம் தமிழர் கட்சி பார்த்துட்டு இருக்கு. எந்த ஒரு வேலையுமே இல்லாத திமுக இப்போ காசி பேசுறதை கையில் எடுத்துருக்கோம், ஏன்னா ரெண்டு நாளைக்கு எந்த கண்டென்ட்டும் இல்லாமல் இல்லை. உண்மையிலுமே கண்டென்ட் இல்லை, ரொம்ப வறண்டு போய் என்ன ஐயா ஸ்டாலினையும் காணா, இவர் வேற தியானம் பண்ணிட்டு இருக்காரு, ஏதாவது குறுக்க முறுக்க ஓட்டு தெரிஞ்சாலும் ஏதாவது பேசலாம், இவர் தியானம் பண்ண போறேன்ட்டு போயிட்டாப்ல, என்ன இது ஒரு அரசியல் நிகழ்வு எதுவுமே நடக்கலையா அப்படின்னு இருக்கும்போது கண்டென்ட்டை தேடி வந்து அவங்களே கொடுத்துட்டு போகிறாங்க, இந்தாங்க இதை வச்சு பேசிக்கங்க ரெண்டு நாளைக்கு அப்படின்னு இவங்களே காசி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. தேர்தல் வேலை அவங்களுக்கு என்ன, அவங்க எப்பயோ கூட்டணி போட்டிருப்பாங்க, பேரம் பேசியிருப்பாங்க, பெட்டியை மாற்றிருப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்காங்க, ஒரு கல்லூரியில் வச்சுருக்காங்க, அந்த கல்லூரிக்கு பின்பகுதியில் வந்து அந்த பெட்டியை மாற்றுறதுக்கு வந்திருக்கிறாங்க. அது முன்னாடி இருந்தவங்க கண்டுபிடிச்சதுனால அந்த வண்டியை தடுக்க முடிஞ்சது, பெட்டியை மாற்றுறதை தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி எத்தனை இடத்துல நடந்திருக்கும், முன்பக்கம் நீங்கள் வந்து காவலாளிகளை போட்டிருப்பீங்க, முன்பக்கம் கட்சிக்காரங்களை போட்டு நீங்கள் காவல் காத்துட்டு இருப்பீங்க, மிஷின்லாம் வந்து யாரும் திருட மாட்டான் எதுவும் பண்ண மாட்டான்னு. இவங்க பவர் கட் ஆகுதுங்கிறாங்கல்ல, பவர் கட் என்ன, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பவர் கட் ஏன் ஆகுது, ஒவ்வொரு அதுவும் எல்லா இடத்துலையும் கேட்டால் வெயில் காரணம், வெயிலில் வந்து உருகிற அளவுக்கு, வெயிலில் வந்து சிசிடிவி கட் ஆகிற அளவுக்கு தான் நீங்கள் கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கீங்களா. தமிழ்நாடு முழுக்க அந்த கான்ட்ராக்ட் எடுத்தது யார், அப்போ அந்த கேள்விலாம் வரும்ல, இந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க யாரு, அவங்களுடைய பின்புலம் என்ன. பாருங்க எல்லா இடத்துலையும் வெயில் அடிக்குதுன்னு தான் ஐயா ஸ்டாலின் தேர்தல் முடிஞ்ச உடனே கொடைக்கானலுக்கு சுற்றுலாவுக்கு போறாரு, குளிர்ச்சியா இருக்கும், ஊட்டிக்கு எல்லாம் தேடி போறாங்க, மக்களே போறாங்கல்ல மலைப்பகுதிகளுக்கு போறாங்க, ஏன் குளிர்ச்சி, ஆனால் அங்கே ஊட்டிலேயே வெயிலாம், இதனால கேமரா சிசிடிவி கேமரா வெடிச்சு. இதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இன்னமும் இந்த இதில் கேட்குற மாதிரி சந்தானம் கேட்பார்ல, சந்தானத்திட்ட நீ என்ன பைத்தியக்காரமே நினச்சிட்டு இருக்கல அப்படின்ற மாதிரி இவங்க மக்கள் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இது எடுபடாது. திமுக வந்து தேர்தல் வேலையெல்லாம் எதுவும் பார்க்கல, அவங்களுக்கு வேற வேலை இல்லை, அதனால இதை பேசிகிட்டு இருக்காங்க. சரி, திமுக வேலை இல்லாமல் செய்கிற அந்த வீணர்களை நம்ம விட்டுறோம். இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் வந்து இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நபர்னால ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு, சொந்த கட்சிக்காரனே முதுகில் குத்தி வீழ்த்துற வேலையில் பார்த்துட்டுருக்கார். இப்போ எதிர்கட்சியில் இந்த மாதிரி அவதூறு பரப்பிட்டு இருக்கிறார், அவர் மேலே ஒரு எதிர்ப்பு அலை அதிருப்தி அலை அதிகமாகிட்டே இருக்கு. அவர் என்னதான் தான் படித்த அரசியல் அப்படின்னு சொன்னாலும் மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு சாக்கடை அரசியல் பண்ணுறார். இப்போ நாம் தமிழர் கட்சி கூட சாக்கடை அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை தூண்டுதல் மூலமா நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்குமே எதிராக இருக்கு. ஆனா ஏன் அந்த கட்சி அவரை வளர்த்து விடுது? தேர்தல் முடிஞ்சோன்னு தூக்கி போடுறதுக்கு தான் கண்டிப்பா. அது அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும் அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி அணையப்புற விளக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் இத்தோட முடிஞ்சது அப்படிங்கிறதுனால அண்ணாமலை சரி போகிற வரைக்கும் போ பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையே இப்போ அவுத்து விட்டுருக்குறாங்க. அதனால் அவர் பாட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் எத்தனையோ மாநில தலைவர்களை பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் பார்த்துருச்சு. எங்கள் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் செயல்படாத அளவுக்கு அண்ணாமலை செயல்பட்டு போகிறாரு. இன்னமும் இருக்கிறாங்க நம்ம அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக பொறுப்பேற்று திருப்பி பாரதிய ஜனதா கட்சியில் வந்து தேர்தலில் நின்னாங்க. அவங்க மாநில தலைவராக இருந்திருக்கிறாங்க. நம்ம மாம்ஸ் ஹெச்ராஜா இருந்திருக்கிறாப்ல, எத்தனையோ பேரை பார்த்துட்டோம். இதில் ஒரு ஆள் அண்ணாமலை, அவ்வளோதான். சொந்த கட்சியை டேமேஜ் பண்ணுறதுக்கு மாநில தலைவர் வைக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான்.
தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியும் கால உணவு விட்டுறவே கூடாது அப்படிங்கிறதுல பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர்களே எப்போதுமே குறியா இருந்திருக்காங்க. அந்த வகையில் நம்ம அண்ணன் எல்முருகன் கூட அப்படி இருந்திருக்காரு, மாநில தலைவரா இருந்திருக்காரு. அவரும் வந்து அவருக்கு அவரால் முடிஞ்ச பங்குக்கு பாஜகவை இங்கே எப்பெல்லாம் சதைக்க முடியுமோ அப்படி சதைக்கிறாரு. அதே மாதிரி இப்ப அண்ணாமலை சதிச்சுட்டு இருக்காரு. சரி, இப்ப இந்த கட்சிகளை எல்லாம் விட்டுரும், இந்த அடியாள் வேலை பார்த்துட்டு இருக்காரு இல்லையா, திருச்சி சூர்யா அப்படிங்கிற நபர் ஒரு பாரம்பரிய பின்புலம் கொண்ட ஒரு அரசியல் தலைவரோட மகன், அப்பா பேச்சை கேட்க மாட்டாரா? அடுத்தது அவர் வந்து தன் தகப்பனா இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கலைஞரோட புழுக்க அப்படின்னு சொல்றாரு. டிஆர்பி ராஜாவை பற்றி அவதூறா பேசுறாரு. மூற்ற அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய சபாநாயகர் அப்பாவு அவர்களை பற்றி ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறாரு. இவரை வந்து திமுக தான் கைய சட்டத்தை பயன்படுத்தி கண்டிக்க மாட்டேது அப்படின்னா, ஒரு தகப்பனா திருச்சி சிவா அவர்களும் கண்டிக்க முடியாதா? இல்லை, அவர் தான் தலையில் தட்டி வெளில போடான்ட்டு அனுப்பிச்சி விட்டார். அப்படி சூர்யா சிவா வந்து திருச்சியில் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு வந்து இங்கே நிரந்தர வீடோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவர் வீட்டுக்குள்ளே சேர்க்கறதே இல்லை. சூர்யா சிவா வந்து எப்போ போய் பிஜேபியில் இணைஞ்சாரோ அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன சின்ன சிக்கலாம் சொன்னாங்க, அது நம்ம பேச வேண்டியது இல்லை. ஆனால் அவர் இங்கே இல்லை, சூர்யா சிவா இல்லை. மக்களுக்கு வந்து என்ன ஒரு ஒரு விஷயம் என்ன ஒன்று தோணுதுன்னா, திருச்சி சிவா அவர்கள் ரொம்ப கண்ணியமான ஒரு மனிதர். அவருடைய மருமகன் திருச்சி கராத்தி முத்துக்குமார்கர் அவருக்குடைய எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடையும் நல்ல சகஜமாக பழகக்கூடியவர். மருமகனை கூட தன்னை போலவே வளர்த்த ஒருத்தர் தன் மகனை ஏன் இப்படி விட்டுட்டாரு? இது ஆரம்பத்திலேருந்தே கேட்கலையே, இவர் ஆரம்பத்திலேருந்தே கேட்கல போல இருக்கு. இது வளர்ப்பு தான் நான் தான் சொன்னேன்ல, சந்தேகமாக தான் இருக்குது நமக்கும். ஏன்னா முத்துக்குமாரன் அவர் கராத்தி முத்துக்குமார் அவர் மருமகன் தான், அவருக்கு கூட எல்லா அரசு எல்லாருக்கூடையும் பழக்கத்தில் இருக்கிறாரு. ஆனால் இந்த சூர்யா சிவா ஏன் இப்படி போனார் அப்படிங்கிறத வந்து அது ஐந்துலேயே வளையலையோ, அது எதுலேயுமே வளையாது, இது வளையலை, அது வளையிற மாதிரி இருந்திருந்தால் தான் நல்லா இருந்திருப்பாரு. அவர் வளைய மாட்டார், வளைக்கவும் முடியாது, இனிமேலாம் வளைக்க முடியாது. திமுக வந்து இதை வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னா அதுல அவங்களுக்கு அரசியல் லாபம் இருக்கு, அது மட்டும் தெரியுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சூர்யா சிவா தேவைப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க விட்டு வச்சிருக்கலாம், பின்னாடி கை கொடுத்து பின்னாடி கை கொடுக்கலாம். இதே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுடைய கைதுக்கு முதல் கைதுக்கு முன்னாடி இதே சூர்யா சிவா அலைபேசியில் பேசும்பொழுது நீங்கள் திமுகவை வச்சு செய்யுங்க, ஆனால் அதே சூர்யா சிவா முதல் கைது முடிஞ்சு சமர் கர்ஸ்பா விஷயத்தில் கைதாகி வெளியில் வந்த பிறகு காணொலிகளை பார்க்குறோம், மொதல் ஆளாக போய் ஓடி போய் பேட்டி கொடுத்துட்டுருக்காங்க. ஆமாம் ஆமாம், எனக்கு அப்போவே தெரியும் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் பண்ணுவாங்க, இதை வந்து திமுக கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும், விடக்கூடாது. இது என்னென்னா புரோக்கர் வேலை, இங்கிட்டும் பண்ணுறது அங்கிட்டும் பண்ணுறது, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கல்ல, அந்த வேலையை சூர்யா சிவா செய்கிறாரு. அதை நாளைக்கு பிஜேபியில் அண்ணாமலைக்கும் செஞ்சு விட்டு போயிடுவார் கண்டிப்பாக. ஏன்னா நாங்கள் பார்த்துருக்கோம்ல, திருச்சியில் தானே இருக்கிறோம், அப்புறம் எங்களுக்கு தெரியாதா, அவர் கட்டாயம் செய்வார். அண்ணாமலைக்கே உண்டு, அண்ணாமலைக்கே ஆப்பு உண்டு. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து திமுகவை தான் முதன்மையாக எதிர்த்துட்டு இருந்தார். இப்போ இந்த தேர்தல் ஆரம்பித்ததுலேருந்து நாம் தமிழர்கள் தான் முக்கியமாக எதிர்க்கிறார். நாம் தமிழர்கள் என்ன நின்னா நடந்தால் என்ன செஞ்சாலும் ஒரு விமர்சனம் அப்படிங்கிற பேரில் ஒரு அவதூறு பரப்பிட்டுருக்கிறாரு. அண்ணன் சீமான் அவர்களை பற்றியும் கூட அண்ணாமலை மிகவும் கீழ்த்தரமான பேச்செல்லாம் பேசியிருக்கிறார். இதன் காரணம் என்ன, ஒரு பயத்தின் வெளிப்பாடா? பயம் தான். அதாவது ரெண்டாவது இடத்துக்கு யார் வர்றது? இப்போ அதிமுகங்கிற கட்சி வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு, செதைச்சிட்டாங்க. அது மேஞ்சது இந்த ஆடு தானே, ரெண்டு இலையும் மேஞ்சிருச்சு, மொட்டைக்குச்சியை நிற்க வச்சுட்டு போயிருச்சு. அந்த மொட்டைக்குச்சியை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணதுன்னு தெரியாமல் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ அதிமுக விழுந்துருச்சுன்னா அந்த இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையினுடைய டார்கெட். அவருக்கு கொடுத்துருக்க அஜெண்டா அதுதான், அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு தகுதி வாய்ந்த நபராங்கிறத வந்து அமித்ஷாவும் மோடியும் பார்த்துட்டு கொடுத்துருக்கணும், இவருக்கு எதுவும் தெரியாது. அவன் உண்மையிலுமே இங்கே மக்கள் நம்ம நினைக்கிறாங்கல்ல, ஐபிஎஸ் படிச்சிருப்பார் போல இருக்கு அண்ணாமலை, நிறைய பெரிய படிப்பாளி, அந்த மொராக்கோல போய் சிங்கம் படத்தில் வர்ற மாதிரி மொராக்கோல போய் நான் கைது கொண்டு வந்தேன், அதெல்லாம் நம்பிட்டாங்க இங்கே இருக்கிற மக்கள். அந்த மக்கள் நம்பினது மாதிரி பாஜக தலைமையே நம்பிருச்சு, இவ்வளோ பெரிய டேலண்டான ஆள் போல இருக்கு அப்படின்னு நம்பி அவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ அது பொய்க்க போகுது, ரெண்டாவது இடத்துக்கு வராது. மோடி அவர்கள் வந்து பல முறை தமிழ்நாட்டுக்கு ஓடி வந்தார். ஆமா, இதுவரை தமிழ்நாட்டுக்கு இந்த 10 வருஷத்துல மொத்தமாவே 6 முறை வந்தவர், தேர்தலுக்கு மட்டும் 6 முறை வந்துட்டு போறாரு. அதுவும் குறிப்பா இந்த தேர்தலுக்கு, இதுக்கு நடுவில் 2019 தேர்தல் வந்துச்சு, 2016 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு, 21 சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு, அப்பெல்லாம் இத்தனை முறை வராத மோடி இந்த முறை வர்றாரு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. திருப்பூர், கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், அந்த பக்கம் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தார். என்ன காரணம்னா இங்க ரெண்டாவது இடத்துக்கு நாம் தமிழ் கட்சி வரப்போகுது, அந்த பயம் இருக்கு. ஆனால் இவங்க வளர்ந்துட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் வளரவே முடியாது. அப்போ இதில் எப்படியாவது நம்மளை வீழ்த்தணும், நாம் தமிழ் கட்சியை வீழ்த்தணுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே நோக்கம். ரெண்டாவது இடத்துக்கு வளர்ந்துட்டா இங்கே அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு பக்கமான சீமான் அவர்களுடைய இந்த அரசியல் நிலைப்பாடுகள், இந்த தேர்தல் காலகட்டத்தில் எடுத்து வச்ச கேள்விகள் இருக்குல்ல, இந்த கேள்விக்கு அவங்கள்ட்ட தர்க்க ரீதியாகவும் பதில் இல்லை, கொள்கை ரீதியாகவும் பதில் கிடையாது, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது, விளக்கமே சொல்ல முடியாது.
மாநில அரசையும் கேள்வி கேட்டிருக்கு, மத்திய அரசையும் கேள்வி கேட்டிருக்கு. நீங்கள் கூட்டணிங்கிறீங்க, அப்போ கூட்டணினா எங்களுக்கு நீங்கள் உரிமைகளை வாங்கி கொடுக்கணும்ல. இந்த கேள்விகளுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. இதுக்கும் சேர்த்து வச்சு எப்படியாவது இந்த கட்சியை ஒழிச்சிடணும், மக்கள் மத்தியில் ஒரு அவப்பேரை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் என்ஐஏ ரைடு. நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தாலே தெரியும், சின்னத்தை பறிக்கிறான், என்ஐஏ ரைடு, திருப்பி இப்போ அவதூறுகள், இப்படி எல்லாத்தையும் தொடர்ச்சியாக செய்கிறது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதை கண்டிக்க வேண்டிய சமூக நீதி பேசுகிறாங்க, இங்கே வந்து ஜனநாயகம் பேசுகிறாங்க, அடுத்தவர்களுக்கு கருத்து சுதந்திரம் பேசுகிற திமுக, கருத்து சுதந்திரம் பேசுகிற திராவிட கழகங்கள், அதில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தோழர்கள், இவங்க எல்லாருமே வாய் திறக்கல, அமைதியாக இருக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு சின்னம் பறிக்கப்பட்டுச்சு, அது நாளைக்கு யாருக்கு வேணாலும் நடக்கும்ல. பிஜேபி நினச்சதுன்னா இப்போ இவங்களே தான் சொல்கிறாங்க, இந்த முறையும் பிஜேபி வந்துருச்சுன்னா இனி எலெக்ஷனே நடக்காது, எலெக்ஷனே அவன் தடுத்து நிறுத்திடுவான் தெரியுதுல, அப்போ என் சின்னத்தை திருடினதுக்கு நீ பேசியிருக்கணும்ல. அப்போ யாருமே பேசலை. இவங்க எல்லாருக்கும் என்ன நிலைப்பாடுனா, நாம் தமிழ் கட்சி இங்கே வளருவது எல்லா கட்சிகளுக்கும் ஆபத்து. நீங்கள் பாருங்களேன், தனிச்சு களத்தில் நிற்கிறாங்க எல்லா கட்சியும். அதிமுக கூட்டணியை விமர்சிக்கிறோம், திமுக கூட்டணியை விமர்சிக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை விமர்சிக்கிறோம், எல்லா கட்சிகளையும் விமர்சிக்கிறோம். அப்போ தனிச்சு நிற்கிறான், இவன் தனிச்சு வளர்ந்துருவான் அப்படிங்கிற பயம். அதுக்கு தகுந்தது போல் ஒவ்வொரு தேர்தலும் நமக்கு அந்த மாதிரி பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு. இப்போ 2016 தேர்தல் 1.1 விழுக்காடு, அதுக்கப்புறமேட்டு 2019 கிட்டத்தட்ட 3.5 விழுக்காடு, அடுத்து 2021 7 விழுக்காட்டை தாண்டிட்டோம். இப்போ 8 விழுக்காடு எடுத்துருந்தா சின்ன நமக்கு உறுதியாயிரும். இதில் அதிகபட்சமாக மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கருத்து கணிப்பு அதெல்லாம் விட்டுட்டு, நம்மளுடைய மனநிலைப்படி மக்கள் வந்து கூடினது, மக்கள் வந்து நம்மளை ஆதரித்தது, அதை கணக்குப்படி வச்சுட்டா 15-20% வரும். 20% வந்துட்டா ரெண்டாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதிமுகவுக்கு அவ்வளோ வரப்போகிறதில்ல, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகளோட சேர்த்தே அவ்வளோ வரப்போகிறதில்ல. திமுக வந்து ஏற்கனவே 25 விழுக்காடு வாக்கு தான் வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் 25 விழுக்காடு தான் திமுகவுடைய வாக்கு, மற்றதெல்லாம் ஆசிலேஷனில் தான் இருக்கும். அப்போ ரெண்டாவது இடத்துக்கு வந்துடும் அப்படிங்கிற பயத்தில் தொடர்ச்சியாக இந்த மாதிரி அவதூறுகளை இன்னும் முடிஞ்சதுக்கப்புறம், தேர்தல் முடிஞ்சு இப்போ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் அவதூறுகளே பரப்புவாங்க. இப்போ அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து எழுதுறவங்கலாம் என்ன எழுதுறாங்கன்னா, நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை, ஒரு கவுன்சிலர் கூட உங்களால் ஆக முடியல. இதை பார்த்து எங்களை கேள்வி கேட்கறதுக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்களுக்கோ அல்லது அதிமுகவில் இருக்கவங்களுக்கோ திமுக இருக்கவங்களுக்கு தகுதி இருக்கான்னு அங்கே தெரியல. இது நாம் தமிழ் கட்சிங்கிறது அண்ணன் சீமான் அவர்கள் தனிப்பட்ட முறையில் வந்து திருப்பி களத்தை ஆரம்பித்து அதில் தனித்து களத்தில் நின்று இத்தனை ஆண்டு காலம் பயணம் இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்து 60 வருஷம் ஆச்சு, ஏன் தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட இல்லை நீங்கள், ஏன் இன்னும் பிச்சை எடுத்து திட்டுறீங்க, இன்னும் ஏன் இங்கே வந்து கடவுள் வேஷம் போட்டு திடுறீங்க, நான் வந்து கடவுளுங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏன் இன்ன வரைக்கும் பிச்சை எடுக்கணும். நீங்கள் பெரிய கட்சி 60 ஆண்டுகால கட்சி இல்லை, நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல, மக்கள் உங்களை அங்கீகரிக்கல, மக்கள் எங்களை இப்போ தான் உற்று நோக்க ஆரம்பிக்கிறான். நாங்கள் 11 வருஷம் 13 வருஷமாக இப்போ களத்தில் நிற்கிறோம், நாங்கள் நிற்கிறது வேற, நீ 60 வருஷமாக இந்தியாவை கிட்டத்தட்ட அதுக்கு முன்னாடி 2 முறை நீ ஆண்டுருக்குறில்ல, ஒன்னாலேயே இங்கே தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல. அப்போ இங்கே திராவிடம் தலைச்சு நிற்கிது, திராவிடத்தில் வந்து இருக்கிற அந்த தவறுகளை, திராவிடங்கிற அந்த போலி பின்பத்தை நம்ம இப்போ தான் உடைக்க ஆரம்பிக்கிறோம். அதில் நீங்களும் சேர்ந்து குளிர் காஞ்சிக்கிறீங்க, பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து குளிர் காஞ்சிக்குது. ஆனால் திமுக விமர்சனம் பண்ணுவான், பாஜகவோட பிடிஎம் பார்த்தீங்களா இப்படி பேசிட்டாங்க, பாஜக வந்து அதில் குளிர் காயுதுன்னு சொல்லிட்டாங்க, பாஜகவை வளர்த்து விடுவது இவங்க தான், அவங்கள காலி பண்ணணும்னு சொல்கிறது இவங்க தான். இப்போ திமுக வந்து ஏன் நம்மளை எதிர்க்குது, பாரதிய ஜனதா கட்சி வந்து பண்ணுற எல்லாத்தையும் ஏன் அவன் வந்து வேடிக்கை பார்க்குறான் அப்படின்னா, இங்கே பாரதிய ஜனதா கட்சி இருந்தால்தான் ஆரியம் அந்த கோட்பாடு இருந்தால் தான் திராவிடம் இங்கே வெல்ல முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது வளர்த்துடணும்னு முடிவு பண்ணுறாங்க. தேர்தல் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இன்னும் நிறைய கதறல்கள் வரும், நிறைய அவதூறுகள் வரும். எனக்கு இன்னும் ஒரு 10-15 லிஸ்ட்டு கூட போடுவாங்க, தாராளமாக போடட்டும், நம்ம அதை பார்த்து ரசிச்சுட்டு தான் இருக்க போகிறோம். உமாராணிக்கு அடுத்து வரும்னு சொல்கிறீங்க, அது நிறைய வரும். விஆர் வெயிட்டிங். நானும் சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் உரிமை காக்க போராடுவதே கடமை. தகிடாத தகிடாதித்தோ தகிடாத தகிடாத தகிடாத